कर्नाटिक கர்நாடிக் வந்து பார்த்திங்கன்னா முகோல் எம்ப்ரில் முகல் டெக்கன் ரீஜன்ஸ்ல இருந்த ஒன் ஆஃப் தி சபாஸ் கர்நாடிக் வந்து யார் கண்ட்ரோலில் இருந்ததுனா வந்து நிஜாம் ஆஃப் ஹைதராபாட் அத்தாரிட்டி கண்ட்ரோலில் இருந்தது ஸோ எப்போ வந்து நிசாம் ஆஃப் ஹைடராபாடு வந்து இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து கர்நாட்டிக்கில் இருந்த டெபுட்டி கவர்னர் கான் வந்து கர்நாடிக் வந்து இண்டிபெண்டாக ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து கர்நாடிக் வந்து ஹெரிட்டேரியா ரூல் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் செட் பண்ணுறாரு ஸோ இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா நவ் சரட் கான் என்ன பண்ணுறாருனா நிசாமோட பர்மிஷன் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு நெஃப்யூ டோஸ் அலிகான வந்து அவருடைய சக்சராக வந்து நியமிக்கிறாரு செவன்டீன் ஃபார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நவாப் ஷூக்காக நிறையா பிரச்சனை இருக்கு ஸோ இதனால் வந்து கர்நாடிகோட ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நிறையா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனி இதை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு வந்து இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிக்கிறாங்க பெங்கால் ஸோ பெங்கால் வந்து யார் ஃபோன் பண்ணுறாங்க தான் முர்ஷித் குலிகான் தான் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஸோ இந்த முர்ஷித் குலிகான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக தலை திறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் இருந்த காலகட்டத்தில் பெங்கால் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நல்லா போயிட்டு இருந்தது முர்ஷித் குலிகான் வந்து முத முதல்ல வந்து பெங்காலில் திவான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க திவான்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கலெக்ஷன் பவர் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முர்ஷி குலிகான் வந்து டெபிட்டி கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து செவன்டீன் செவன்டீனில் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க சென்டரில் வந்து அதோடய பவர் வந்து கொஞ்சமாக வீக்னஸ்ஸாக போயிட்டுருக்கிறதுனால முர்ஷித் குலிக்கானும் அலிவர்தி வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு வந்து பெங்கால் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஸோ முர்ஷித் குலிக்கான் வந்து என்ன பண்ணுறாரு தனியாக இண்டிபெண்டாக ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் ரூல் பண்ண காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ்லாம் வந்து வருது அதெல்லாமே பெங்கால் உள்ள எதுவும் இன்டர்ஃபியர் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஜமீன்தாரி சப்ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சுது ஸோ அதுலேயும் வந்து பெங்கால் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முர்ஷித் குலிக்கான் வந்து நிறையா ஜமீன் ஜமீன்தார்ஸ் வந்து டிஃபீட் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு மிக சிறந்த ஜமீன்தாரிஸை வந்து ராம்ஜீவனுக்கு வந்து கொடுத்துட்றாரு ஸோ அதுக்கப்புறம் முர்ஷித் குலித் கான் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சன்னின்லா சுஜாவுதீன் வந்து பெங்கால் வந்து செவன்டீன் தேர்ட்டின் வரைக்கும் ரூல் பண்ணுறாரு ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ் இன் பெங்கால் முஷித் குல்கான் வந்து பெங்கால் வந்து நிறையா ஃபினான்ஸ்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜகீர் லேண்ட்ஸை வந்து கலிஷா லேண்ட்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து ரெவன்யூ ஃபார்மிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு நாவப் ஆஃப் பெங்கால் வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சிவில் அண்ட் மிலிட்டரி போஸ்ட் வந்து மோஸ்ட்லி ஹிந்துஸ் இருந்தாங்க அப்புறம் பெங்காலேஸும் இருந்தாங்க அப்புறம் வந்து ரெவன்யூ ஃபார்மர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லோக்கல் லேண்ட்லார்ட்ஸும் ஜமீன்தார்ஸ்க்கும் வந்து கொடுக்குறோம் கொடுக்குறாரு ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ரே எந்த ரீஜன்ஸ் வந்து எந்த லேண்ட்லாட் ஜமீன்தார்ஸ் அதிக லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல்லாக ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அலிவர்தி வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ஃப்ரெஞ்ச் கம்பெனியும் வந்து கல்கட்டா சந்திரா நகர் இந்த ரீஜன்ஸ் இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு வந்து ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்குறாங்க ஆனால் அலிவர்தி வந்து ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு மற்ற ரீஜன்ஸில் இருக்கிற நவாப் வந்து அவங்க கம்பெனி வந்து ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த நவாப்ஸ்க்கு வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வளர்ச்சி வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த நவாப்ஸ் வந்து என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் கம்பெனியால் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு த்ரெட் த்ரெட்டும் வராது அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அதாவது ஃபோர்டிவேஷன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ பெங்கால் ரீஜன்ஸில் வந்து அவங்க மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்மி படையை வந்து பில் பண்ண வந்து தவறிட்டாங்க ஸோ கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன ஆகுதுனா வந்து இங்கிலீஷ் வந்து பெங்கால் வந்து வார் டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ அப்போ இருந்த ரூலர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் தவுலா சிராஜ் தவுலான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிவதி கானோட சக்ஸஸர் ஸோ இங்கிலீஷ் வந்து வார் டிக்ளேர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வாரில் வந்து இங்கிலீஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க